friends, welcome to FATHI'S Engasi Samyal. இன்னைக்கு நம்ம சேனல்ல மசாலா கோட்டட் கோவக்கா ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம பார்க்க போறது கோவக்கா ஃப்ரை. இதுல எப்படி நல்லா மசாலா கோட் ஆகி நல்லா ஃப்ரை பண்றதுன்னு நான் காட்டுறேன். இப்ப இதை வந்து நம்ம குக்கர்ல ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். தண்ணி வந்து கொஞ்சமா ஊத்துங்க. குக்கர்ல வந்து இந்த கோவக்காய் எல்லாம் போட்டுங்க. உப்பு கொஞ்சமா போட்டுக்கோங்க. குக்கர்ல போட்டு அப்புறம் வந்து கொஞ்சமா ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியா தண்ணி ஊத்திக்கோங்க. விசில் வந்து ஒரு விசில் தான் விட போறோம், அதனால சீக்கிரம் வந்துடும், அடி பிடிக்காது. கோவக்காய் ஃப்ரை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் கப் கடலை மாவு, 1/3 கப் அரிசி மாவு, 1/4 கப் சோள மாவு எடுத்துக்கோங்க. கார்ன்ஃபிளவர் சொல்லுவாங்கல்ல அந்த மாவு தான். அதை இந்த பவுல்ல இந்த மாவுங்களை எல்லாம் சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அரிசி மாவு, அப்புறம் வந்து கார்ன்ஃபிளவர், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா. இது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம கோவக்காய் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால இதில் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரையாக இருக்கிற மாவெல்லாம் ஃபஸ்ட்டு கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு விசில் விட்டாச்சு கோவக்காவை. நான் ஓரளவு பாதியளவு நல்லாவே வெந்திருக்கும். இந்த மாதிரி வெந்தால் தான் நமக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா உடையாமல் வரும். இப்போ வந்து இந்த மாவில், ட்ரையாக இருக்கிற மாவில் அப்படியே வந்து நம்ம கோவக்காவை ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி மசாலாவில் போட்டுட்டு நீங்கள் வந்து இப்படியே ஸ்பூன் விட்டு கலக்குனீங்கன்னா ரொம்ப உடஞ்சிரும், அதனால் இந்த மாதிரியே கலக்கி விடுங்க. அது வந்து நல்லா ஃபுல்லாக கோட் ஆயிரும். இந்த மாதிரி கோட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோன்னா அது தண்ணியெலாம் எதுவுமே தேவையில்லை. அதிலே வந்து மாவுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி விட்டவுடனே சரியாக வந்துடும் எல்லாமே. இப்போ நான் சொல்லியிருக்கிற மாவு அளவு எல்லாமே 1/2 கிலோ கோவக்காய்க்கான அளவு. நீங்கள் கம்மியாக பண்ணுறீங்க இல்லை அதிகமாக பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க. பட் அந்த ரேஷியோ வந்து அதே மாதிரி தான் இருக்கணும். 1/2 கப்பு, 1/3 கப்பு, 1/4 கப்பு அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் இந்த மாதிரி கையில் எடுத்து எடுத்து இந்த மாதிரி போட்டுருங்க. அப்போ வந்து அந்த மசாலா ஃபுல்லாக கோட்டடாகி நல்லா இருக்கும். இந்த பாருங்க, நான் தண்ணியே ஊற்றாமலே நல்லா மசாலா ஃபுல்லாக அதை அந்த ஈரத்துலேயே நல்லா கோட்டட் ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயில் போடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிரித்து பிரித்து போட்டுருங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். ஃப்ளேம் வந்து நல்லா கடாய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்லே வச்சே பண்ணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் போட்டதுமே உடனே திருப்பாம ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திருப்புங்க. அப்பதான் நல்லா அந்த மாவெல்லாம் கீழே உதிராம வரும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வேக வச்சதுனால சீக்கிரமும் ஃப்ரை ஆயிரும். இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகாது, அதோட டேஸ்டும் நல்லா இருக்கும். எல்லா காயுமே நல்லா வெந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா FATHI'S Engasi Samyal சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.